மலைமேவும் கடலோரம் கடலூரில் ஆயிரம் நாவாய்கள் அன்றொரு நாள் நின்ற கடலூரில் சான்றோர்கள் உலவிய ஊராம் கடலூரில் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய வடலூரின் கொடி பறந்த கடலூரில் திருப்பாதிரி புலியூர் ஞானியாரடிகள் வாழ்ந்த மண்ணாம் கடலூரில் புழுவாய்ப்பிறைக்கினும் புண்ணியா உன்மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் என்று ஞானசம்பந்தனுடைய தமிழ் சிந்திய கடலூரில் புதியுகம் தொலைக்காட்சியின் சார்பில் சாரா பப்ளிசிட்டிஸ் அரங்கேற்றுகிற ஆயுதை பூஜைக்கான சிறப்பு பட்டிமன்றத்திற்கு நாவாட வந்திருக்கிற நாடு போற்றுகிற நாவலர்களே, இந்த பாங்கறிந்த பட்டிமன்றம் இங்கே அரங்கேறுவதற்கு அரண் அமைத்து தந்த அள்ளித்தந்த தமிழ் நெஞ்சங்களே, நல்ல தமிழ் கேட்பதற்கு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு கடலூரில் கடலூர் டவுன்ஹாலில் தமிழ் கேட்க வந்திருக்கின்ற காதுகளோடும் கவனத்தோடும் வந்திருக்கிற தமிழ் நெஞ்சங்களே வணக்கம். சிவனுக்கு ஒரு ராத்திரி, அம்பாளுக்கு நவராத்திரி. அளவற்ற ஆற்றலும் குறைவற்ற செல்வமும் முப்போதும் எப்போதும் சித்திக்க நவராத்திரியை கொண்டாடுவது நம்முடைய நாட்டில் ஒரு பண்பாட்டு அடையாளமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் ஏதாவது ஒரு வகையில் நம்மை மறப்பதற்கும் இல்லாவிட்டால் நம்மை நாம் நினைப்பதற்கும் நம்முடைய உற்சாகத்தை உந்துவதற்கும் நம்முடைய முன்னேற்றத்திற்கு ஒரு முகவரியை தேடிக்கொள்வதற்கும் கனவுகளை கண்டாலும் அந்த கனவுகள் கைகூடுவதற்கும் ஒரு விழா எடுப்பது என்பது நமக்கு எல்லா வகையிலும் பலன் தருகிற செய்தியாகும். வரலாற்று சிறப்பு மிகுந்த கடலூர் நகரில் புதியகம் தொலைக்காட்சி நடத்துகிற இந்த பட்டிமன்றத்தில் இன்றைய காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணம் அடங்கி போகும் கணவனா விட்டு கொடுக்கும் மனைவியா என்பதுதான் இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. என்னை பொறுத்தவரையில் குடும்பத்தில் வெற்றி நிலவ வேண்டுமானால் தோல்வி ஏற்பட வேண்டும். குடும்பத்தில் வெற்றி நிலைக்க வேண்டுமானால் அந்த குடும்பத்தில் தோல்வி ஏற்பட வேண்டும். யார் தோற்க வேண்டும் என்றால் கணவன் மனைவியிடத்தில் தோற்க வேண்டும், மனைவி கணவனிடத்தில் தோற்க வேண்டும். இப்போது அவர்கள் தோற்று போகிறார்களோ அப்போது அந்த குடும்பத்திற்கு வெற்றி கிடைக்கிறது என்று பொருள். தோற்கவே மாட்டேன் என்று எந்த குடும்பத்தில் பிடிவாதம் என்கிற வாதம் வந்து வழிமறிக்குமோ அந்த குடும்பம் முடங்கி விடுகிறது, முன்னேற முடியாமல் தவிக்கிறது, தத்தளிக்கிறது, தடுமாறுகிறது. கடைசியில் இருந்த அடையாளமே தெரியாமல் சுவரில்லாத சித்திரங்களாக அந்த குடும்பம் சின்னாபின்னமாகி விடுகிறது. ஒரு பெண்ணே இந்த சமூகத்தின் தலைவியாக இருந்த காலம் ஒன்றிருந்தது. போருக்கு எவனை அனுப்ப வேண்டும், ஆணை அனுப்புவதற்கும் ஆளை அனுப்புவதற்கும் ஆணை பிறப்பிக்கக்கூடிய இடத்தில் ஒரு பெண் இருந்த சமூகம் இந்த சமூகம். காலம் தோலுரிக்க தோலுரிக்க தனக்கிருக்கிற பொறுப்பை மறந்து பொருளை தேடுகிற கணவனுடைய கொடி உச்சத்தில் பறக்க அந்த ஆதிக்கத்திற்கு அவள் அவளுக்கு தெரியாமலே கட்டுப்பட்டாள். இன்றைக்கு அந்த கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்வதற்கு அவள் தயாராக இல்லை. ஆனால் இந்த கட்டுப்பாட்டை உள்வாங்கிக் கொண்டு அவளுக்குரிய உரிமையை விட்டு கொடுப்பதற்கு ஒரு பெண் தயாராக இல்லை. கணவன் மனைவிக்கு ஆடையாகவும்
மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் இருந்து கணவனுடைய மானத்தை மனைவியும் மனைவியினுடைய மானத்தை கணவனும் பேணி காத்து விடுவார்களானால் ஊடும் பாவமாக கணவனும் மனைவியும் பின்னி பிணைந்து அந்த குடும்பத்தில் பூத்து வருகிற தலைமுறையும் வானத்தை எட்டுகிற அளவுக்கு தன்னுடைய சிறகுகளை விரிக்கும். ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி மறைந்து விடுமானால் கணவனுக்கும் மனைவிக்கும் பேதம் பிரிவு சூழ்ந்து விடுமானால் பிறக்கின்ற குழந்தைகள் நாளும் நிம்மதி இல்லாமல் தினசரி அலக்களிக்கப்படும். ஆகவே ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் காதலாகி கருத்துருவித்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தால் கெட்டுப்போவதில்லை, கெட்டுப்போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை என்பதை புரிந்து கொண்டு குடும்பம் என்கிற தேரை நடத்தினால் அந்த தேர் நிலைக்கு வந்து சேரும். விட்டு கொடுக்காத குடும்பத்தினுடைய தேர் பாதி வழியில் நிற்கும். அதனால்தான் ஒரு வீட்டில் இன்றைய காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணம் அடங்கி போகிற கணவனா விட்டு கொடுக்கிற மனைவியா என்பது இன்றைய பட்டிமன்றத்திற்கான தலைப்பு. அடங்கி போகிற கணவன் என்று பேசுவதற்கு கவிஞர் தாமரை செல்வன் அவர்கள் வந்திருக்கிறார். சோழ வளநாட்டுக்கு உரிமை உடையவர், சொல்லுகிற சொல்லில் நகைச்சுவையுமாம் துள்ளி வரும். அவருக்கென்று ஒரு தனி வாசகர் வட்டம் உண்டு என்பதை போல் ரசிகர் கூட்டமே தமிழ்நாட்டில் இருக்கிறது. தாமரை செல்வன் பேச ஆரம்பித்தால் சிரிக்காதவர்களும் சிரிப்பார்கள். ஒரு நாள் நரசிம்மராவே சிரித்ததாக செய்தி வந்தது. அப்படி சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தாமரை செல்வன். தாமரை செல்வனுடைய அணிக்கு அணி சேர்ப்பதற்கு காவிரிப்பூம் பட்டினத்திலிருந்து பூம்புகார் பொன்ராஜ் வந்திருக்கிறார். அடங்கி போகும் கணவன் என்கிற அணிக்கு அணி சேர்க்க பூம்புகார் பொன்ராஜ் பூந்தமிழ் எடுத்துக்கொண்டு பூம்புகாரிலிருந்து அந்த புதையுண்ட நகரத்திலிருந்து கனவுகளோடு வந்திருக்கிறார். அவருடைய அணிக்கு அணி சேர்க்க தலைநகர் சென்னையில் எந்த கோவில் திருவிழா பட்டிமன்றம் என்றாலும் இவர் இல்லாமல் ஒரு பட்டிமன்றம் நடப்பதில்லை என்கிற தலைநகர் சென்னையில் வட்டார மொழியில் செல்வாக்கு பெற்ற காணாப்பாடகனுக்கு இல்லாத மரியாதை தமிழ் நெஞ்சனுக்கு இருக்கிறது என்கிற அளவிற்கு சென்னையில் செல்வாக்கோடு இருக்கிற பேச்சாளர் தமிழ் நெஞ்சன் அவர்கள் அடங்கி போகும் கணவன் என்ற அணியில் பேசுவதற்கு வந்திருக்கிறார்கள். இந்த பக்கம் விட்டு கொடுக்கும் மனைவி என்ற அணிக்கு தலைமை தாங்குவதற்கு என்னுடைய ஆரியர் தங்கை புதுக்கோட்டை பாரதி அவர்கள் வந்திருக்கிறார். பாரதியினுடைய தந்தை அழுத்தமான தமிழ் பற்றுள்ள தமிழின் கரைகண்ட ஒரு புலவர் பெருமகர். அவர் தன்னுடைய மகளுக்கு பாரதி என்று பெயர் சூட்டினார். எம்காம் பட்டதாரியாக இருந்து திருச்சி வானொலி நிலையத்தில் பணியாற்றி அதிலே நிறைவை அடைய முடியாமல் பாரதி என்று பெயர் வைத்து கொண்டு தமிழ் மேடைக்கு போகாமல் எப்படி இருப்பதென்று மேடைக்கு வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சொற்பொழிவாளர்களின் வரிசையில் பாரதி முந்திக்கொண்டே இருக்கிறாள், நான் பிந்திக்கொண்டே இருக்கிறேன். என்னை நடுவராக ஏற்று பல பட்டிமன்றங்களில் கொட்டி முழக்கிய பாரதி இப்பொழுது நடுவராக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார். இனி அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அளவுக்கு அவருடைய நிலைமை உயர்ந்திருக்கிறது. அந்த பாரதி அந்த அணிக்கு தலைமை தாங்குகிறார். அவருடைய அணிக்கு அணி சேர்ப்பதற்கு சாத்தம்மை பிரியா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நகைச்சுவை நலம்பட சத்தம் போட்டு பேசுவதில் சாத்தம்மை பிரியாவுக்கு ஈடு சாத்தம்மை தான் என்பதை இன்றைக்கு அவர் இங்கே சாதிக்கப் போகிறார். ஒரு மனவிழாவில் எதேச்சையாக என்னுடைய நண்பன் வீட்டு ஒரு குழந்தையினுடைய பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள போன பொழுதுதான் இந்த தங்கையை பார்த்தேன். தாமரை கொடியை அவள் அன்றைக்கு என்னிடத்தில் அறிமுகமாகி கொண்டாள். அவளை சந்தித்த ஒரே மாதத்தில் புதியுகம் தொலைக்காட்சி நடத்துகிற ஒரு பட்டிமன்றத்தில் அவளை சந்திக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. அவளும் இந்த மேடைக்கு வந்திருக்கிறாள். ஆறு பேர் பேச போகிறாங்க. நீங்கள் இந்த பட்டிமன்றத்தை கேட்க போகிறீங்க, ஏன்னா இது சுவாரஸ்யமான தலைப்பு. நாஞ்சில் சம்பத் அடங்கி போகிற கணவனா
நான் அடங்கி போகிற கணவன் தான். அடங்கி போ, ஏன்னா நான் வீட்டில் இருந்தால் தானே எனக்கு பிரச்சனை. நான் வீட்டிலேயே இருக்கிறது இல்லையே, நான் தொலைபேசியிலேயே குடும்பம் நடத்தி பழகி பழகி நான் 30 வருஷமாக நடத்திட்டேன். குடும்பத்தில் ஒரு கணவனும் மனைவியும் கூடி கழிக்கிற இந்த இன்பத்திற்கே சிற்றின்பம் என்றுதான் பெயர். ஒரு சிற்றின்ப சுகத்திற்காக ஒரு குடும்பம் என்கிற தேரை தெருவில் கொண்டு நிறுத்தி விடுவதற்கு சில பேர் முன்வந்து விடுகிறார்கள் என்றால், என் தமிழ்நாடே உனக்கு இப்படி ஒரு கதியா என்று கவலைப்பட வேண்டியிருக்கிறது. ஆகவே சமூகம் சார்ந்து சிந்திக்கிற புதியகம் தொலைக்காட்சியும் சாரா பப்ளிசிட்டியும் இந்த மகத்தான தலைப்பை தந்து என்னை நடுவராக வைத்து கொண்டு இதை விவாதித்து ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள் என்று என்னுடைய இந்த கடமையை என்னிடத்தில் பணித்திருக்கிறார்கள். அந்த கடமையை செய்வதற்கு உங்கள் முன்னால் நான் வந்து உட்கார்ந்திருக்கிறேன். ஆயுத பூஜைக்கு நீங்களெல்லாம் அணியமாகி வருகிற இந்த பொன் வேளையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆயுத பூஜை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் வீட்டு வாசலில் வசந்தம் கோலம் போட வேண்டும், உங்கள் வாழ்க்கை ரதம் வளமிகு நாட்களை நோக்கி நகர வேண்டும், நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்க வேண்டும், நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும், சர்க்கரையினால் செய்த பொம்மையை எந்த பக்கம் பிட்டாலும் தித்திப்பதைப் போல உங்கள் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களும் தித்திக்க வேண்டும். இந்த நவராத்திரியை கொண்டாடுகிற உங்கள் வீட்டில் எப்பொழுதும் இன்பத்தின் கொடி ஓங்கி உயர்ந்து பறக்க வேண்டும் என்று ஆயுத பூஜையை முன்னிட்டு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து, இன்றைய காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தினுடைய வெற்றிக்கு காரணம் அடங்கி போகும் கணவனே என்ற அணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கவிஞர் தாமரை செல்வன் அவர்கள் விவாதத்தை தொடங்கி வைத்து இந்த பட்டிமன்றத்திற்கு பெருமை சேர்க்க வருமாறு வணங்கி அழைக்கிறேன். அவருடைய வருகை வரவேற்று நீங்கள் கைதட்டி ஆரவாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கன்றே என்ற பாவேந்தன் பாரதிதாசனை அடிதொழுது, உலகமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர்களுக்கும் எனது ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவரவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இன்றைய காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையின் வெற்றி யார் கையில் இருக்கிறது? அடங்கி போகிற கணவர் கையிலா, விட்டு கொடுக்கிற மனைவி கையிலா? ரெண்டே ரெண்டு தான் உலகம். ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா, ஒரு குடும்பம் வெற்றி நடை போடணும்னா, ரெண்டே ரெண்டு தான் ஆண்களுக்கு சொல்லியிருக்கு. ஒன்னு அடக்கு, இல்ல அடங்கு. இது வேற எங்கேயும் கேட்ட குரல் மாதிரி இருக்கு. அடக்கி பார்த்தாங்க, பார்த்த சந்தோஷமா இருந்துச்சு. அடக்க முயற்சி பண்ணாரு எங்க அப்பா, ஓரளவு சந்தோஷமா இருந்துச்சு. என்னால அடக்க முடியல, அடங்கிட்டேன். அடங்கி போனவர்கள் தான் இந்த நாட்டில் அதிகமா ஒழிய நல்லா தெரிஞ்சுக்கலாம். பெரிய பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம். இப்ப ஏறது வீட்டுக்கு போறோம், வேலைக்கு போயிட்டோம், அலுவலகத்துக்கு போயிட்டோம், எங்கேயோ போயிட்டு பணிக்கு போயிட்டோம், வீட்டுக்கு போறோம், போய் காலிங் பெல்ல அடிக்கிறோம். அந்த வீட்டுக்காரம்மா மனைவி வந்து கதவை திறப்பாங்க. அவங்க திறக்கும் போதே அவங்க முகத்தை பார்த்து அவங்க சந்தோஷமா நம்மளை பார்த்து சிரிச்சானா, ஒரு பிரச்சனையும் இல்லை, லா அண்ட் ஆர்டர் கிடையாது. நம்மளை பார்த்த கையோட அப்படி லாக்க திறந்து விட்டு இப்படி போட்டிருக்க சடையை தூக்கி இப்படி போட்டு ஒரு இழுதை இழுத்துட்டு போயாச்சுன்னா, சனியன் சைக்கிள்ல வர்றான்னு அர்த்தம். அன்னைக்கு சந்திராஷ்டமம்னு அர்த்தம். ஆமா, வேதாளம் முடிஞ்ச மரம் ஏறிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப என்னன்னா, பெரிய பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இப்ப எல்லாருமே திருமணமான கணவன் மனைவி எல்லாரும் தான் வந்திருக்கீங்க. ஆமா, இதை எல்லாரும் கணவன் மனைவி எல்லாரும் தான் இருந்து உலகம் பூரா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் நடக்கிற விஷயத்தை மட்டும் நல்லா கவனிங்க. இன்னைக்கு விட்டுருங்க ஆயுத பூஜை. நாளையிலேருந்து நம்ம வீட்டுக்கு நம்ம அக்கா தங்கச்சி, நம்ம அண்ணன் தம்பி, நம்ம அம்மா அப்பா வரும்போது உங்க மனைவி முகத்தை பாருங்க.
அம்மா சிரிக்காதிய வைத்து எரியுது, வீரக்கொலைய ஆடுது. நாளையிலிருந்து நம்ம வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பா அவங்க அக்கா தங்கச்சி அவங்க அண்ணன் தம்பி வரும்போது உங்க மனைவியோட முகத்தை பாருங்க. நம்ம அக்கா தங்கச்சி நம்ம அண்ணன் தம்பி வர்ற அன்னைக்குதான் முரண்டும், பொரடிய வெட்டும், குது 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 குதுன்னு வரும், எல்லாம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருக்கும். அவங்க அக்கா தங்கச்சி அவங்க அண்ணன் தம்பி அவங்க அம்மா அப்பா வரும்போது சாமிக்கு பின்னாடி ஒளிவட்டம் அடிக்கிற மாதிரி அடிக்குதே ஐயா. அது ஒரு வார்த்தை சொல்லுவா கவனிச்சிருக்கிறா நீங்க? இங்க யாருக்கு செய்திய, நம்ம யாருக்கு செய்யறோம்? என் தங்கச்சிக்கு தானே செய்திய, நாளைக்கு அது நல்லா இருந்தா நமக்கு செய்யாத. இப்ப நாங்க என்ன ஊருக்கு பிள்ளை ஆளுக்கா கொடுக்க போறோம்? நீங்க நல்லாவே நினைச்சு நம்ம ஊமனே நினைச்சு நினைச்சா பாருங்களேன். நீங்க என்னங்க, இப்ப நாங்க விவசாய பகுதி பேராவூர்லி தஞ்சாவூர், அங்க ஒரு பயிருக்கும் ஒரு பயிருக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கணும்னு முப்பாட்ட காலத்துல தமிழன் சொல்லிட்டு போனா, நண்டோடும் குருவை, நரியோடும் சம்பா, வண்டியோடும் வாழை, தேரோடும் தென்னை. ஒரு பயிர் நல்லா இருக்கணும்னா, ஒரு குருவை பயிர் நல்லா இருக்கணும்னா, அந்த ரெண்டு பயிருக்கு இடையில ஒரு நண்டு ஓடுற அளவிற்கு இடைவெளி இருக்கணும். ஒரு சம்பா பயிர் நல்லா இருக்கணும்னா, ஒரு நரி ரெண்டு பக்கமும் இடிக்காம ஓடுற அளவிற்கு அந்த பயிருக்கு இடைவெளி இருக்கணும். ரெண்டு வாழை நன்றாக இருக்க வேண்டுமானால், ஒரு மாட்டு வண்டி உள்ள பிரச்சனை இல்லாமல் இடைஞ்சல் இல்லாமல் போயிட்டு வர அளவுக்கு இடைவெளி இருக்கணும். அற்புதம். ஒரு தென்னை மரம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், தேர் போகிற அளவிற்கு குறைந்தபட்சம் 9 தாண்டு சொல்லுவோம் கிராமத்துல, அந்த அளவிற்கு ஒரு 27 அடி இடைவெளி இருக்கணும் அப்படின்னு பயிர் நல்லா இருக்கிறதுக்காக சொல்லிட்டு போனாங்க. சோழ நாட்டுக்காரங்கிறது நிரூபிச்சிட்டாரு பாத்தீங்களா. வேளாண்மை செய்யறது எப்படின்னு அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அப்படிதான் இருந்துச்சு. என் மனைவி என்ன நினைச்சிட்டா, அப்ப குடும்பம் நல்லா இருக்கணும்னா உறவுக்குள்ள இடைவெளி இருந்தா தான் நல்லா இருக்கணும்னு இவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பெரிய இடைவெளியை உண்டாக்கி விட்டாளே, உண்டாக்கி விட்டாளே, விட்டு கொடுத்தா என் மனைவி. அதெல்லாம் உண்மை, சத்தியமா உண்மை. இந்த கடலூர்ல நான் பதிவு பண்றேன், இந்த புது யுகம் தொலைக்காட்சியில விட்டு கொடுத்தா யார, எங்க அண்ணன் தம்பிய விட்டு கொடுத்தா, யார எங்க அக்கா தங்கச்சிய விட்டு கொடுத்தா, யார கடைசியா இருக்கிற எங்க அம்மா அப்பாவை. இப்ப நான் நடுத்தரவு நினைக்கிறேன், இதான உண்மை. நல்லா அந்த பெண்களை கவனிச்சு பாருங்களேன். நீங்க சாதகம் இப்ப பொண்ணு பாக்குறதுக்கு 3 பேர் போவோம். அந்த பொண்ணை பிடிச்சிருந்துச்சுனாக்க சாதகம் பாக்குறதுக்கு 5 பேர் போவோம். அந்த சாதக பொருத்தமும் நல்லா இருந்துச்சுன்னா திருமணம் நிச்சயார்த்தம் பண்றதுக்கு ஒரு 100-200 சொந்தக்காரெல்லாம் சேர்ந்து போவோம். அந்த நிச்சயார்த்தம் முடிச்சு பின்னாடி நடக்கிற திருமணத்திற்கு ஒரு 500-1000 போவோம். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாம் போகிறோம், ரைட்டாங்கண்ணே. பொண்ணு பார்க்க 3, சாதகம் பார்க்க 5, நிச்சயார்த்தத்துக்கு 100, கல்யாணத்துக்கு 500 போகிறோம். ஆனால் அங்கேருந்து வரும்போது ஒண்டி ஆளாதாங்க வருது. நான் ஒண்ணுமே சொல்லலை. என்ன, ஒரே ஆள் வந்து இந்த பொண்ணு பார்க்க 3 போனான்னு அவனை காணாம், இந்த சாதகம் பார்க்க போனான்னு 5 அவனை காணான், நிச்சயார்த்தம் பண்ண போனான்னு 100 அவன்ல 3/4 காணாம், கல்யாணத்துக்கு போனவன் நான் திரும்பியே வரல, பிடிச்சி பிடிச்சா இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறது? இந்த நாடு எவ்வளவு பெரிய புனிதமான நாடு தெரியுமா? உறவை பெருமைப்படுத்துற நாடு உங்களுக்கு தெரியாததல்ல. இந்த நாட்டில் கட்சி நடத்தணும்னாவே உறவை சொன்னால்தான் கட்சியை வளர்க்க முடியும். ஆஹா, உறவை சொன்னால்தான் கட்சி நடத்த முடியும். பேரறிஞர் அண்ணா நம்ம எல்லாருக்கும் முன்னோடி. காஞ்சியில் பூத்த கவி குறிஞ்சி மலர், காவியம் படைத்த கவியுக கம்பன், முத்திரை பேச்சுக்களால் தமிழன் நித்திரை துடைக்க வந்த பத்தரை மாற்று பசும்பொன், கொடி ஓட்டு வாழ்ந்தாலும் புகழ் கொடி பறக்க வாழ்ந்த சான்றோன், தன் மக்கள் பற்றி தன் பற்றுகளை துறந்து வந்த தவயோகி, தமிழன் தடிக்கு விடும் பொழுதெல்லாம் அடுக்கு மொழி முறுக்கி எழச் செய்த எளிஞாயிறு, சென்னை பெயர் மாற்றி செந்தமிழ் நாடாக்கிய காஞ்சி தலைவன் அண்ணா. அவரு தன்னுடைய தொண்டர்களை பார்த்து சொன்னார், தம்பி அப்படின்னார். உறவை சொல்லி தம்பிவா, தலைமை ஏற்கவா, உன் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம், நடக்கிறேன் சொல்லி உறவை சொன்னார். அவருக்கு பின்னால் வந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர், என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று தொண்டர்களை பார்த்து உறவை சொல்லி அழைத்தார். அவருக்கு பின்னால் வந்த கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரரான
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே என்று தொண்டர்களை உறவு சொல்லி அழைத்தார். அவருக்கு பின்னால் வந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் சொன்னார்கள், புரட்சி தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான அன்பு உடன்பிறப்புகளே அப்படின்னு சொன்னாரு. இவர்கள் பூரா உறவை சொல்லிதான் இந்த நாட்டில் கட்சியே நடத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நாட்டினுடைய சூழ்நிலை சென்று கொண்டிருக்கிற பொழுது உறவை வேறறுக்கிற வேலையிலெல்லாம் இந்த மனைவிகள் செய்து கொண்டிருக்கிற காரணத்தால் விட்டு கொடுக்கிற அந்த மனைவிகளால் ஒரு குடும்பம் சிறப்பு பெறவில்லை, மகிழ்ச்சி அடையவில்லை. அடங்கி போகிற என்னை போன்ற உங்களை போன்ற இங்கே பார்த்து கொண்டிருக்கிற கோடாடி கோடி ஆண்களுடைய அந்த அடங்கி போகிற தன்மையின் காரணமாகத்தான் இன்றைக்கு இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை மாத்திரம் நிறைவாக சொல்லி அருமையான வாய்ப்பினை அளித்த இந்த புது யுகம் தொலைக்காட்சிக்கும் பார்த்து கொண்டிருக்கிற நேயர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் எனது ஆயுத பூஜை திருநாள் வாழ்த்துக்களை மனநிறைவோடு சொல்லி தந்த வாய்ப்புக்கு தமிழ்நாள் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எடுத்த எடுப்பில் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். நடுவரத்தினுடைய முகவரியை முடித்ததற்கு பிறகு அடுத்து வருகிற பேச்சாளர் பேச தொடங்குகிற பொழுதே ஒரு தயக்கம் வரும். தயக்கத்திற்கும் இடம் கொடுக்காமல், மயக்கத்திற்கும் இடம் கொடுக்காமல் சக்கை போடு போட்டிருக்கிறார் தாமரை செல்வர். ஒரு உண்மை அவர் உரக்க சொல்லியிருக்கிறார், உறவுகள் சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை தான் வாழ்க்கை. பயில் உறும் அண்ணன் தம்பி, அக்கம்பக்கத்து உறவின் முறையார், குயில் போல் பேசிடுமனையாள், அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை, சந்தத மரபா தந்தை, தயமிக உடையாள் அன்னை என்று தமிழை சொல்ல வருகிற பொழுது இந்த உறவுகளை நமக்கு ஞாபகப்படுத்துகிறான் பாரதிதாசன். இன்றைக்கு உறவுகளுக்கும் குடும்பத்திற்குமான உறவு அறுந்து விட்டது என்று சொன்னால், இந்த அநியாயத்தை செய்ததெல்லாம் மனைவிமார்கள் அல்லவா என்று மாறுதட்டி பேசி அமர்ந்திருக்கிறார் தாமரை செல்வர். அரசியல் கட்சி தலைவர்களே தத்தம் கட்சியை நிலைநிறுத்துவதற்கு உறவுகளை சொல்லி ஊரை கூட்டினார்கள் என்றால், குடும்பம் நடத்த வந்தவள், வீட்டில் குத்துவிளக்கேற்ற வந்தவள், உறவுகளை அறுத்து போட்டதால் நாங்கள் அடங்கி கிடக்கிறோம் என்று அப்படி ஒரு கோடி பேர் என்று சொல்கிறார். அதிலே நானும் ஒருவன் என்பதை சொல்லி தங்கை பாரதி பாபு, பாரதி புதுக்கோட்டை பாரதி விட்டு கொடுக்கும் மனைவியே என்ற தலைப்பில் வாதாட வருகிறார். அவரை வரவேற்பதற்கு அடையாளமாக கைதட்டி ஆரவாரம் செய்ய கேட்டுக்கொள்கிறார். பட்டிமன்றத்தின் நடுவராக வீற்றிருந்து இனிமையான சொல்லாடலால் எல்லோருடைய மனங்களையும் அள்ளிக்கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நாவுக்கரசர் சகோதரர் நாஞ்சிலார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இரண்டு அணியிலும் அணி செய்து கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்களையும் மகிழ்வோடு தெரிவித்து, பெரும் திரளாக கூடியிருக்கக்கூடிய கடலூர் வாழ் ரசிக பெருமக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இங்கே நல்லதொரு நிகழ்வை, சிந்தனை அரங்கத்தை சுவைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் மணிவோடு வணங்கி, இன்றைய சூழலில் இல்லற வாழ்வின் வெற்றிக்கு காரணம் அடங்கி போகும் ஆண்களா, விட்டு கொடுக்கும் பெண்களா, இந்த மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தர் தான் யோசிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். காரணம், நிறைய சம்பவங்களை பார்த்து இதெல்லாம் என்னைக்காவது மாறிடாதா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு பக்கம், நிறைய நல்ல வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்து இதற்கு என்னதான் காரணமாக இருக்க முடியும் என்று ஒரு ஆராய்ச்சி நோக்கிலையும் இதை கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுலேயும் பெரும்பாலும் இந்த ஆண்களா பெண்களா அப்படிங்கிற இந்த தலைப்பு ஒரு பாரம்பரியமாக பட்டிமன்றங்களில் பேசப்பட்டு வந்து கொண்டே இருக்கக்கூடிய தலைப்பு தான். ஆனால் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வார்த்தை தான் இந்த நிகழ்வை மற்றவற்றிலிருந்து வேறுபடுத்தி புதுமையாக காட்டுகிறது என்று நான் சொல்லுவேன். அடங்கி போகும் ஆண்கள் அப்படின்னு இங்க ஒருத்தர் இவ்வளவு நேரம் ரொம்ப அடக்கமா பேசினாருமா, அப்படிதானே? ரொம்ப அடக்கம். நான் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நிறைய பெண்மணிகள் இருக்காங்க இங்க,
ஆண்கள் எப்ப அடங்குற மாதிரி பேசுவாங்க, எப்ப நிஜமா அடங்குவாங்கன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். ஆபீஸ்ல இருந்து ராத்திரி 7 மணிக்கு வீட்டுக்கு வந்த உடனே என்னங்க காபி சாப்பிடுறீங்களா அப்படின்னு நாம கடமை உணர்ச்சியோட கேள்வியை கேட்டா, என்ன இதுக்கு தனியா உனக்கு நோட்டீஸ் கொடுப்பாளோ அப்படின்னு கேட்டா பிரச்சனையே இல்லை. என்ன தங்கம் காஃபி போட போறியா, உனக்கு கை வலிக்கும், நான் வந்து போட்டு தரேன் அப்படின்னு யாராவது கொஞ்சி அடங்குற மாதிரி பேசுறாங்கன்னா வண்டி எங்கேயோ பிரேக் அடிச்சுட்டு வந்திருக்குன்னு அர்த்தம். அடங்கி போற ஆண்கள்ங்கிற ஒரு வர்க்கமே கிடையாது நடுவர் அவர்களே, அடங்குற மாதிரி நடிக்கிற ஆண்கள் தான் அதிகம் நாட்டுல உண்டுதானம்மா. அப்படியே பாசம் பொங்குற மாதிரி பேசுறது, அப்படியே என்னடா ராஜா நீ இங்கே இருக்க, 2 நாளைக்கு வேணா உங்க அப்பா வீட்டுக்கு போய் உங்க அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்துட்டு வா அப்படின்னா சார் எங்கேயோ கோவாவுக்கோ குற்றாலத்துக்கோ டூர் பிளான் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். நல்லா ஏமாந்துட கூடாது. என்ன தங்கம் இதே செயினையே போட்டுக்கிட்டே இருக்கியே, 4 வருஷமா இதையே போட்டுக்கிட்டு இருக்கியே, இப்ப என்ன பண்ணலான்றீங்க அப்படின்னா, உனக்கு வர்ற தீபாவளிக்கு புதுசா ஒரு நெக்லஸ் எடுக்கலான்னு இருக்கிறேன், டெம்பிள் ஜுவல்லரி எடுக்கலான்னு இருக்கிறேன், உனக்கு அது தேவைதானே, வேணும் தானே, கல்யாணத்துக்கெல்லாம் போட்டுக்கலாம் தானே அப்படின்னு அவர் ஏதாவது அப்படி டயலாக் அடிச்சாருன்னா இருக்கிற ஒத்த செயினா அடகுக்கு போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஏமாந்து 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 இருக்கிறது தாங்க நம்ம தமிழ்நாட்டு பெண்களுடைய தலையெழுத்தா போய்கிட்டு இருக்கு. எத்தனை இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதுல பேர் அந்த அண்ணன் தாமரை செல்வன் அண்ணன் அருமையா ஒரு விஷயம் சொன்னார், ஜாதகம் பார்க்க 5 பேர் போவாங்களாம், பொண்ணு பார்க்க 50 பேர் போவாங்களாம், நிச்சயம் பண்ண 100 பேர் போவாங்களாம், கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து 500-1000 பேர் வருவாங்களாம். கரெக்டு தான். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெண்கள் நம்ம ஒத்த ஆளா தான் புகுந்த வீட்டுக்கு வர்றோம். இப்ப நிஜமாவே நான் கேக்குறேன், ஒரு பொண்ணை பாக்குறதுக்கே பயந்துகிட்டு 5 பேர் 50 பேர் 500 பேர்னு கூட்டிட்டு வர்றீங்களே, நீங்க என்ன, நாங்க உங்களை நம்பி ஒத்த ஆளா எங்களை பெத்தா அப்பா அம்மா கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி அத்தனை பேரையும் விட்டுட்டு அவ்வளவையே சாப்பிடுற சாப்பாட்டு ருசியிலிருந்து கும்பிடுற குலசாமி வரைக்கும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வர்றோமே, அந்த மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது ஒரு சின்ன பண்பு இருக்குமா நான் கேட்கிறேன். எங்க மாமனார் வீட்டில் வந்து 2 நாளைக்கு இருந்துட்டு போயிருங்க பார்ப்போம், வந்தாலும் அப்படியே என்னத்த பெருசா கவனிச்சாங்க உங்க வீட்டில் அப்படின்னு வந்து குறைதான் பேச வேண்டியது. திருமணத்துக்கு பிறகு சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுடுறோம். அவர் சொல்றாரு பாருங்க, சொந்த பந்தத்தை எல்லாம் அவங்க அண்ணன் தம்பியை நம்ம விட்டு கொடுத்துட்றோமா, எப்படி நம்ம விட்டு கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை இப்ப வரைக்கும். சார் பிறந்த வீடு ஒரு ஊரு, புகுந்த வீடு வேற ஊரு, இந்த வீட்டு வழக்கம் அந்த வீட்டுல கிடையாது, இந்த வீட்டு உணவு அந்த வீட்டுல கிடையாது, இந்த வீட்டு சாமி கும்பிடுற முறை அந்த வீட்டுல கிடையாது, இந்த சொந்த பந்தங்களுடைய அணுகுமுறை வேற, அந்த சொந்த பந்தங்களுடைய அணுகுமுறை வேற, வாழற சீதோஷ்ணத்திலிருந்து சாப்பிட்றதுல இருந்து உடுத்துற உடையில இருந்து எல்லாவற்றிலும் மாறுபாடு. நீங்க வயலை பத்தி பேசுனீங்களே, நாற்றங்கால இருந்து ஒரு பயிரை எடுத்து வயல்ல நடும் பொழுது ஒரு பயிரை மட்டுமா நீங்க எடுக்கிறீங்க, அந்த பயிரை சுற்றி இருக்கிற கொஞ்சோண்டு மண்ணையும் சேர்த்து எடுத்துதானேமா நாத்தங்கால இருந்து அந்த பக்கம் வயல்ல நடுறாங்க. அந்த ஓரறிவு உயிரினமாகிய நாற்றுக்கு கூட தன்னை சேர்ந்த மண்ணையும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வயலுக்கு செல்வதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் 6 அறிவு கொண்ட எங்களை போன்ற பெண்களுக்கு எல்லாவற்றையும் உதறிட்டு எல்லாவற்றையும் விட்டு கொடுத்துட்டு இதுல வேற கல்யாணத்துல இவங்களுக்கு 8 கண் வேஷ்டி வைக்கலாம்னு 8 வருஷத்துக்கு குறை பேச வேண்டியது இருக்கா? உங்க அப்பா என்ன எனக்கு போட்டாரு, என்னத்துக்கு நான் இங்க இருந்து வரணும், வராட்டி போ எங்களுக்கு செலவு மிச்சம் அப்படி சொல்ல முடியலையே, இது வரைக்கும் வரும்னு ஆனா சொல்ல முடியுமா நம்மளால? எவ்வளவு கலவரத்தை நாங்க சிங்கிளா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க எல்லாம் பெரிய இது மாதிரி பேசுறீங்க. சார் எதிர்பார்ப்புல இருந்து எதிர்காலம் வரைக்கும் எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்காக விட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறோம், படிச்ச படிப்பு, வேலைக்கு போகணுங்கிற கனவு, நல்ல பெரிய தன்னுடைய பாடுறது ஓவியம் வரையறது என்கின்ற தனிப்பட்ட திறன், எல்லாவற்றையும் இந்த குடும்பத்திற்காக தியாகம் பண்ணிவிட்டு விட்டு கொடுக்கும் பெண்கள் பெருவாரியாக இருக்கும் காரணத்தினால் தான் இன்றைக்கும் நம்முடைய நாட்டிலே குடும்பங்கள் கோவில்களாக விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆனால் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நீங்கள் செய்யும் தில்லுமுள்ளுகள் அனைத்தையும் தெரிந்து கொண்ட பிறகும் கூட உங்களோடு இன்றைக்கும் மனைவிமார்கள்
வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் தமிழக பெண்களுக்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட குணம். அந்த விட்டுக் கொடுக்கும் பண்புதான் இன்றைக்கும் நம்முடைய இல்லங்களை எல்லாம் வெற்றி கொடி நாட்ட வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆயுத பூஜை நல்ல நாளிலே, ஆயுத பூஜை நல்ல நாளிலே பெண்ணை தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கும் இந்த நாட்டிலே இனி அமைதியாக வாழவாவது விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உள்ளத்தை தொடுகிற வகையில் தங்கை பாரதி இங்கே பேசினாள். இடம் பெயர்ந்து செல்லுகிற நாற்று கூட வேருக்கடியில் தாங்கிக் கொண்ட மண்ணை தூக்கி கொண்டு போகிறது. ஒரு நாற்றுக்கு இருக்கிற உரிமை ஒரு பெண்ணுக்கு இருக்கிறதா என்று கேட்ட கேள்வி உள்ளத்தை தொட்டது என்பதை விட உள்ளத்தை உலுக்கி விட்டது. பாரதி இந்த வருத்து வந்ததற்கு பிறகு பாரதியை எதிர்கொள்ள வேண்டுமானால் அடங்கி போகிற கணவர்கள் சார்பில் சென்னை தமிழ் நெஞ்சனை அழைப்பதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. தமிழ் நெஞ்சன் வருகிறார். இந்த ஆயுத பூஜை திருடாளில் கத்தி துப்பாக்கி அணுகுண்டு என்ற ஆயுதத்தை தூக்கி எறிந்துவிட்டு அன்பு எனும் ஆயுதத்தை கொண்டு கலியுகத்தில் புதுயுகம் படைப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை சொல்லி நெஞ்சிலே தமிழ் பிறந்ததோ நாஞ்சில் எங்கள் நாவுக்கரசரே உங்களுக்கும் எங்கள் வணக்கம். குழுகுழு என்றால் கூடலூர், குழுகுழு என்றால் கூடலூர். அழகான பெண்கள் இருந்தால் மாடலூர். நல்ல மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த கடலூர் மக்களையும் வணங்கி அடங்கி போகும் கணவனா இல்லை விட்டு கொடுக்கும் மனைவியா? நம்ம அது உயர்த்த வேண்டியதே இல்லை. ஒரு இந்த கல்யாணம் எப்படி இருக்குமா? முதல்ல ஒரு தாலி கட்டி முடிச்சாயும் ஒரு பொம்பளை அங்கிருந்து ஓடியாந்தா, ஐயோ 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 இவர் ஏற்கனவே தாலி கட்டிருக்காரு என் புருஷ அப்படின்னாரு. உடனே பொண்ணு வீட்டுக்காரெல்லாம் மாப்பிளை அடிக்க ஆரம்பிச்சான். உடனே மாப்பிள்ளை அப்பா அமைதியாக சொன்னார், ஏன் கத்துறீங்க நீங்கள், என்ன கேட்டீங்க? மாப்பிள்ளைக்கு சொந்த வேலை இருக்கான்னு கேட்டீங்க, ஆமாம் இருக்கணும். எத்தனை சொந்த வீடு இருக்குன்னு கேட்டீங்க, மூணு வீடு இருக்கணும், அதில் ஒரு வீடு இதுதான், ஒன்று ரெண்டு பாக்கி இருக்கின்றார். இதை கிடந்த பொண்ணு மயக்க முடிக்கையில் வந்துருச்சு. அங்கேருந்து ஒரு டாக்டர் செக் பண்ணி பார்த்தா பொண்ணு 6 மாதம் முழுகாமல் இருக்குது. இப்போ இவன் திருப்பி அடப்பாவீங்களா, கர்ப்பமான பொண்ணை கட்டி வச்சுருக்கலாம் எனக்குண்ணா. நாங்கள் என்ன சொன்னோம், கரெக்டாக தான் சொன்னோம். வயசு என்னன்னு கேட்டீங்க, 21 வயசு 6 மாதம் சொன்னோம்ல, அதுதான் இது அப்படின்னு. இதுதான் கல்யாணம். அப்படி இருந்த கல்யாணம், இந்த கல்யாண வெற்றியை தீர்மானிக்கிறது எது? விட்டு கொடுக்கின்ற மனைவியா இல்லை அடங்கி போகும் கணவனா? ஒன்றும் வேண்டாம், அன்னைக்கு இன்றைய சூழ்நிலை கொடுத்ததே தப்பு. அன்னைக்கு கைகேயி கிட்ட ராமர் தசரன் அடங்கி போனதுனால தான் ராமன் கிடைச்சான். கைகேயி கிட்ட அடங்கி போனதுனால தான் அன்னைக்கு அவன் வாழ்க்கை நல்லா இருந்தது. பரமசிவனை கூப்பிடாம விட்டார் தட்சன். எங்கள் அம்மா சும்மா இருந்திருக்கலாம்ல, எங்கள் அப்பா கூப்பிட்ற ஃபங்க்ஷனு, நான் போவேன்னு போய் புருஷனை அசிங்கப்படுத்துறது பரமசிவன் பார்வதி கொண்டாடி பரமசிவன் பார்வதி. இப்படி எல்லா பெண்களுமே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோமா? எங்கள் தாமரைச்சோலை சொன்னார், என்ன சொன்னார், எங்கள் சொந்தக்காரங்க வந்தால் கவனிக்கிறீங்களான்னு கேட்டார். கவனிக்கிறீங்களா நீங்கள்? ஆனால் நாங்கள் அப்படியா? 12:30 உங்கள் தங்கச்சி கோயம்பேடு வந்தாலும் டூ வீலரை கொண்டு போய் பிக்கப் பண்ணி வரோம், எங்களுக்கு இல்லையா மனசு? 12:30 அப்புறம் இந்த சீமந்தம் பண்ணும்போது எவ்வளோ விட்டு கொடுக்குறோம் நாங்கள்? சீமந்தம் பண்ணும்போது பொண்ணை உட்கார வச்சு 5ஆம் மாதம் ஜடை, 7ஆம் மாதம் ஜடை, 9ஆம் மாதம் ஜடை, 5 வகை சாப்பாடு அவ்வளவோ கொடுக்குறீங்களே. இந்த சீமந்தத்துக்கே காரணம் அவன் தானே. அவனை ஒரு சேர் போட்டு உட்கார வச்சு ஒரு லட்டாவது கொடுக்கலாம் அவனுக்கு. எவ்வளோ விஷயத்தை விட்டு கொடுத்து போறோம். அந்த மாதிரி சொல்றாங்க, சாமியை விட்டு கொடுக்குறாங்களா, குலச்சாமியை விட்டு கொடுக்குறாங்களா, சாப்பாடு விட்டு கொடுக்குறாங்களா? நாங்க வாழ்க்கையே விட்டு கொடுக்குறோம்மா. நீ சாப்பாட்டையும் சாமியும் தானே விட்டு கொடுத்த. ஒரு அம்மா சொல்லுது, கல்யாணம் ஆகி புருஷங்காரன் இறந்துட்டாருனா பொண்டாட்டிக்கு வெள்ளை போடவ வெள்ளை ஜாக்கெட்டான், ஆம்பளை பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு இருக்காரான். அம்மா உங்களுக்காச்சும் புருஷங்காரன் இறந்துதாம்மா வெள்ளை ஜாக்கெட்டும் வெள்ளை புடவையும், கல்யாணம் பண்ணுறான்னைக்கே வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டையும் போட்டு தாம்மா உட்கார வைக்கிறாங்க. எல்லாத்தையும் திறந்துட்டு தாம்மா வந்து துறவி மாதிரி உட்காடுறோம். நான் சொன்னால் நம்ப வேண்டியதில்லை, நான் சொல்லார் சொன்னால் நம்ப வேண்டியதில்லை. புது யுகத்தில் சொல்கிறேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் சொல்லிட்டான் ஒருத்தன், நம்ம தாத்தா வள்ளுவேன், மனை விளைவார் மான் பெயர் எய்தார் வினை விளைவார் வேண்டா பொருளும் அது வேணாம். என்ன அர்த்தம் தெரியுமா? எவன் ஒருத்தன் பொண்டாட்டி பேச்சை கேட்குறான் அவன் வாழ்க்கையில் விருப்பிடவே மாட்டான்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கான் வள்ளுவேன். ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு நடிகர், நான் உலக நாடு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டாரான், உலக நாடு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டேன், இந்தி கற்றுக்க முடியாததால் என் வீட்டு வாசப்படியில் இருக்கக்கூடிய வடநாட்டு வாட்ச்மேனரிடம் மனமுட்டு பேச முடியவில்லைனார். நான் சொன்னேன், தமிழ் கற்றுக்கிட்டதுனால தான் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்திருக்கேன், இந்தி கற்றுக்கிட்டா என் வீட்டில் வாட்ச்மேனை தான் உட்காந்துருக்கேன்.
தமிழ் தமிழ சொல்லி தரீங்களா நீங்க பிள்ளைங்களுக்கு? குழந்தை வந்து விழுந்துருச்சு, அம்மா அனுச்சு, உடனே அம்மா எட்டி மதிக்கிறா, சனிய பண்ணாட பீட, எவ்வளவு பணம் கொடுத்து உங்க கேன்வன்ல படிக்க வச்சேன், அம்மான்றிய மம்மின்னு கத்தணுமா? பையன் கிட்ட அன்பா இருக்கிறது யாரு? அப்பந்தானே அம்மா அன்பா இருப்பாங்களா? பையன் தான் அன்பா இருப்பா. பையன் கிட்ட நான் அன்பா இருக்க எவனும் இருக்க மாட்டான். என் பையன் படிக்கிற பள்ளிக்கூடத்து நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன், என் கூட பட்டிமன்றம் பேசுற பொண்ணு ஒருத்தி அங்க படிக்கிற டீச்சரா இருக்கா பொழுது, ஓடியா என் கையை பிடிச்சி கை கொடுத்தா, தமிழஞ்சன் சூப்பரா பேசுறடா, டிவியில பாத்த நான் கையை பிடிச்சி ஒரு குழு குழுக்கிற ஆன்சர் பண்ண, கல்யாணம் 21 வருஷம் அவர் நடுவர்களே, என் பொண்டாடி ஆன்சர் பண்ணதில்ல, அப்படி ஆன்சர் பண்ணி திருப்பி பாக்குறேன், என் பையன் அது பாட்டு இதுதான் மெசேஜ் டை போட்டியா அப்படின்னா, வா வீட்டுல ஒரு சங்கு டே கூட சொன்னா கத்துவாடா, வா டே 750 ரூபா ஷூ கட்டிய ஒன்னும் வாணா, நீ வா டே ஐஸ்கிரீம் கட்டிய நீ வாணி, டே அவ சொன்னா கத்துவாடா, பதேறு மாதிரி பண்ணுவாடா, நீ வரையா வரல நான் போட்டுமாண்ணா, சரி ஏறி சொல்ல வண்டியில உட்கார வச்சா, வண்டி வெளியே மூவ் ஆகுது, அவன் கூட படிக்கிற கார்த்திகாங்கிற பொண்ணு ஓடியாது அவன் தோல் பட்டியை பிடிச்சி, ஏ அருண் இவரு தான் உங்க டேடியா அப்படின்னு அவன் கணத்தை பிடிச்சிக்கலாம். இப்ப நான் அவனை முதல்ல பாக்குறேன், அவன் என்ன பார்த்து ஒரே வார சொன்னான், அப்பா அம்மா கிட்ட சொல்ல அம்மா கிட்ட சொல்லாது, பட் அந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த விஷயத்துல விட்டு கொடுத்து குடும்பமானத்தை காப்பாத்துற ராமலதா சார் எட நடுவர் அவர்களை குறிச்சு வச்சுங்க தீர்ப்புக்கு, பாரதிக்கு சொல்றேன், அந்த மீச வச்ச பாரதியை வந்தாலும் சொல்லுவேன், எடை வாங்கினா பொண்டாட்டி பேர்ல வாங்குவான், கடன் வாங்கல தான் பேர்ல வாங்குவான், எடை வாங்கினா பொண்டாட்டி பேர்ல வாங்குவான், கடன் வாங்கினா தான் பேர்ல வாங்குவான், அவன் தான் சார் ஆம்பளை. விட்டு கொடுத்துறாங்களா? என்னத்தை விட்டு கொடுத்துறீங்க? நாங்க எவ்வளவு விட்டு கொடுத்துருக்கோம் தெரியுமா? எவ்வளவு மரியாதை விட்டு கொடுத்துரு தெரியுமா? பொண்டாட்டி வந்திருக்காங்க ஒண்ணு வேண்டாம் நடுவர் அவர்களே, நாங்க ஏன் வந்து விட்டு கொடுக்கணும் தெரியுமா? நம்மளை நம்பி வந்த ஜீவன், நமக்காக வாழ்கின்ற ஜீவன், நமக்காக பிள்ளை பிட்டு கொண்டு நமக்கு வாரிசை உருவாக்கி கொடுத்தவள் பெண் என்ற ஒரு நன்றி கடற்காகத்தான் அப்பா அம்மா முன்னாடி உங்களை திட்டு உள்ள வந்த பிறகு, அப்பா அவங்க இருக்க போறது கொஞ்ச காலம், அவங்க போன பிறகு நீ தாண்டி இந்த வாரிசு, இந்த சொத்துக்கே நீ தாண்டி மகாராஜி, நீயே தாண்டி எனக்கு ராணி அப்படின்னு சொல்லி அந்த மனைவியை குசிப்படுத்துகின்ற கனவு யார் தெரியுமா? கணவன் மட்டும்தான். கணவன் மட்டும் உலகத்தில் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது, ராமாயணம் கிடையாது, மகாபாரதம் கிடையாது, கணவன் மட்டும் இல்லைன்னு சொன்ன வாழ்க்கை கிடையாது. நீங்க எந்த இதிகாசங்கள் எடுத்துங்க, எந்த வரலாறு எடுத்துங்க, எவ்வளோ பெரிய இடத்தை நீங்க எடுத்தாலும் கணவன் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை இல்லை. ஒரே ஒரு செய்தியை சொல்லி இந்த புதுயுகம் தொலைக்காட்சி வாயிலாக ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன், 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்னாடியே வாழ்ந்தான் தமிழன் என்பதற்கு கீழடி, இனிமேல் தமிழனை பத்தி எவனா பேசினாலும் மொத்தமா போட்டடி என்பதை சொல்லி, எந்த இடத்தை எடுத்தாலும் எந்த சூழ்நிலை எடுத்தாலும் குடும்பத்தினுடைய திருமணத்தினுடைய மகிழ்ச்சியை தீர்மானிப்பது கணவன் தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதம். கடன் வாங்குவது எங்கள் பேரில் வாங்குகிறோம், சொத்து வாங்குவது மனைவியின் பேரில் வாங்குகிறோம், எல்லா வீட்டிலும் இதுதான் நடக்கு. ஆனாலும் விட்டு கொடுக்கிறவர்கள் நாங்கள்தான் என்கிற உரிமையில் அத்துமீறுகிறார்கள் என்கிற தமிழ் நெஞ்சன் குற்றச்சாட்டில் பொருள் இல்லாமல் இல்லை, பொருள் இல்லாமல் அவர் பேசவும் இல்லை. அதை எதிர்கொள்வதற்கு நல்லா சாத்தணும், அதனால் சாத்தம் ஐயா வா. கீழடி அகழ்வாராய்ச்சியின் மூலம் இன்றைக்கு தமிழனினுடைய வேர் அடியை உலகெங்கும் பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன தமிழனின் பெருமையை இன்றைக்கு ஐநாவில் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த குரலாய் எதிரொலித்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில், தமிழருனுடைய பாரம்பரிய விழாவாம் இந்த ஆயுத பூஜை நன்னாளில் புதுயுகம் தொலைக்காட்சியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களே, இவ்வளவு நேரம் அவங்க பேசுனது எல்லாம் அடங்கி போறோம்னு சொன்னாங்க, நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய தலைப்பிற்குள்ளே நுழைகிறேன். உண்மையிலேயே ஒருவரை தோற்கடிக்கிற போதுதான் நம்மால் வெற்றி பெற முடிகிறது. அப்படி அடங்கி போகிற போது பெறுவது வெற்றி. அந்த வகையில் வெற்றி என்பது வெற்றி பெற்றால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பது இல்லை. அவர்களுடைய கூற்றுப்படி வெற்றி பெற்றால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பது இல்லை, விட்டு கொடுத்து மகிழ்ச்சியாக இருந்தால்தான் வெற்றியே பெற முடியும், அப்படி விட்டு கொடுக்கிற போதுதான் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் என்கிற அடிப்படை புரிதலோடு நான் பேச ஆரம்பிக்கிறேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் அடங்கி போகிறோம்னு. நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம், அடங்கி போகிற போது மகிழ்ச்சி எப்போதுமே கிடைப்பதில்லை, அடங்கி போகிற போது ஒரு வெறுப்போடு தான் இந்த குடும்ப பயணத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பல கணவன்மார்கள்.
ஆனால் அடங்கி போகிற ஒரு கணவனினுடைய கோழை மனைவியாய் வாழ்வதை விட விட்டு கொடுத்து தன்னுடைய மனைவியை ஆள்கிற அந்த கணவனுக்கு மகாராணியாக வாழ்கிற போதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியை இன்றைக்கு விட்டு கொடுக்கிற, அவர் சொன்னாரு, நாங்க நிறைய விட்டு கொடுத்துருக்கோம். இதிகாசத்திலிருந்து தொடங்கி ராமாயணத்துல ஆண்கள் விட்டு கொடுத்ததுனால, ஆண்கள் அடங்கி போனதுனாலன்னு அவர் சொன்னாரு. என்ன ஒரு பச்சை பொய்! ராமன் வனவாசம் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் தன்னுடைய கணவனோடு 14 ஆண்டுகள் ராமன் இருக்கும் இடமே அயோத்தி என்று அரண்மனை வாழ்க்கையே விட்டு கொடுத்து விட்டு போன சீதையாலதான் ராமாயணமே வந்தது என்கிற போது அவர் சொல்வது எனக்கு புரியவில்லை. அதே மாதிரி அவரும் நிறைய இலக்கியங்களை சொன்னார். நான் 2 இலக்கிய மேற்கோள்களை காமிச்சு விட்டு கொடுப்பதனால்தான் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்ல ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, தொழுநோய் வந்த தன்னுடைய கணவனுடைய காம பசி தீர்ப்பதற்காக கூடையிலே வைத்து தன்னுடைய கணவனை தூக்கி சென்ற நலாயினி விட்டு கொடுத்ததனால் அவனுடைய குடும்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தன் கைப்பொருளையெல்லாம் இழந்து கலங்கிய உள்ளத்தோடு வந்தபோது கூட நான் இருக்கிறேன் என்று தன் காற்சிலம்பை கலட்டி கொடுத்த கண்ணகி விட்டு கொடுத்ததனால்தான் கோவலனுக்கு மகிழ்ச்சி கிடைத்தது. அன்னைக்கு தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் பெண்கள் விட்டு கொடுப்பதனால்தான் குடும்பத்துல மகிழ்ச்சி கிடைக்குது. நீங்க சொல்றீங்க, வளகாப்பு நடத்தினா எனக்கு ஒரு லட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். நாங்க இனிமே வளகாப்பு நடத்தினா உங்களையே உட்கார வச்சு சீமந்தம் நடத்துறோம். ஆனா ஒரே ஒரு பணியையும் நாங்க உங்கள்ட்ட விட்டுட்டு போறோம். நீங்க அதை செஞ்சீங்க அப்படின்னா நான் அடுத்த முறை அந்த அணிக்காக பேசுறேன். என்னன்னா, 10 மாதம் சுமந்து நாங்க பெத்து பிள்ளைய கொடுக்கறோம். அதுக்கப்புறமும் இன்றைக்கு எத்தனையோ கனவுகளோடு இருக்கிற 1000 பெண்கள் பிள்ளை பெற்றதற்கு பிறகு அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தன்னுடைய அத்தனை கனவையும் விட்டுட்டு ஒரு தாயாய் மாறுகிற போதுதான் அந்த குடும்பம் செழிப்படையுது. நான் இப்போ ஒன்னே ஒன்று தமிழ் நெஞ்சனையாவுக்கு சொல்றேன், நாங்கள் பிள்ளைய மட்டும் பெத்தெடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறோம். நீங்க உட்கார்ந்து அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடி, அவர் சொன்னார்ல, அம்மான்னு சொல்லி, அந்த அம்மா தான் சொல்லி கொடுக்குது, அம்மா பேரை தான் சொல்லுதுன்னு. உங்க அப்பா பேரையே சொல்லட்டும், உங்க பேரையே சொல்லட்டும், பிள்ளைய பெத்தெடுத்தோன்னு உங்க கையில கொடுத்துட்டு போயிடுறோம். இந்த சமூகம் எப்படி இருக்கும்னு சிந்திச்சு பாருங்களேன். கண்ணதாசன் ரொம்ப அழகா சொன்னான், இருக்கும் பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது. இன்றைக்கு பட்டிமன்றத்துக்கு கண்ணதாசனே சொல்லிட்டார், இருக்கும் பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது. தினம் துடிக்கும் உயிர் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பெயர் தான் தாய்மைன்னு கண்ணதாசன் சொன்னார். அப்புறம் அவர் சொன்னாரு, கல்யாணத்தன்னைக்கே எங்களுக்கு வெள்ள வேட்டியும் வெள்ள சட்டையும் கட்டி விட்டுறாங்க அப்படின்னு. நான் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஒரு மனைவி ஒரு கணவன் ரெண்டு பேரும் இருக்காங்க, கணவன் இறந்ததற்கு பின்னால் ஒரு மனைவியால் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட முடியும். ஆனா ஒரு மனைவி இறந்ததற்கு பின்னாடி ஒரு நாள் கூட ஒரு கணவனால வாழ முடியாதுன்னா அந்த இடத்தில் மனைவியினுடைய விட்டு கொடுத்தல், அந்த மனைவியினுடைய வாழ்க்கை முழுவதையும் தனக்காய் விட்டு கொடுத்த அந்த மனைவி இல்லாத போது அந்த கணவனுடைய ஒவ்வொரு நாளும் நரகமாக மாறுகிறது என்பது இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. நம்ம ஏதோ நகைச்சுவைக்காக இன்றைக்கு பெண்களை நீங்க கேலி கூத்தா பேசிட்டு போயிடலாம், ஆனால் வாழ்கிற நிஜத்தில் ஒவ்வொன்றுக்கும் தன்னுடைய கனவை தன்னுடைய இன்னொன்னு, எங்க அம்மா வீட்டுல நான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில நான் பிறந்த வீட்டுல காலையில எந்திரிச்சேன்னா எனக்கு பெட்டுக்கு காஃபி வரும். எனக்கு என்ன பிடிக்கும்னு நான் ஆர்டர் பண்ணா எங்க அம்மா கொண்டு வந்து சாப்பாட்டை தட்டுல வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நான் புகுந்த வீட்டுல எனக்கு என்ன பிடிக்குங்கிறது முக்கியம் இல்லை, என்னுடைய மாமியாருக்கு என்ன பிடிக்கும், என்னுடைய மாமனாருக்கு என்ன பிடிக்கும், என்னுடைய கணவனுக்கு என்ன பிடிக்கும், என்னுடைய பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து சாப்பாட்டை கூட விட்டு கொடுத்து வாழ்கிறவள் மனைவி. அதுக்குதான் ஒரு கவிஞன் அழகா சொன்னா, சாப்பாடு சுவையாக இருந்தால் அப்பா கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவார், சாப்பாடு கொஞ்சம் காரமாக இருந்தால் அண்ணன் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவான், சாப்பாடு கொஞ்சம் வகை வகையாக இருந்தால் அக்கா கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாள். ஆனால் சாப்பாடு எப்போது மிச்சமாகிறதோ அப்போதுதான் அந்த வீட்டில் இருக்கிற மனைவி அதிகம் சாப்பிடுகிறாள்னா, சாப்பிடுற சாப்பாடுலேருந்து கும்பிடுற சாமியிலேருந்து எல்லாவற்றையும் தன்னுடைய இன்னொன்று, உடல்நிலை சரியில்லாமல் போச்சுடுவீங்களேன் அந்த வீட்டில், ஒரு அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சுடுவீங்களேன் அந்த வீட்டில் எல்லாரும் படுத்துருவாங்க. அப்ப அந்த கணவன் என்ன தெரியுமா சொல்லுவான், உனக்கு உடம்பு சரியில்லைல, உங்க அம்மா வீட்டுல போய் ஒரு 5 நாளைக்கு இருந்துட்டு வா. இன்றைக்கு பெரும்பாலும் கணவர்கள் சொல்வது, உனக்கு உடம்பு சரியில்லையா, ஒரு 5 நாள் உங்க அம்மா வீட்டுல போயிரு.
அதே மாதிரி எந்த கணவனுக்காவது உடம்பு சரியில்லைனா, உனக்கு உடம்பு சரியில்லை, உங்கள் அம்மா வீட்டில் அஞ்சு நாள் இரு, நான் போயிட்டு வரேன்னு எந்த மனைவியாவது கிளம்புனா, இன்றைக்கு தமிழகத்தினுடைய குடும்பங்களினுடைய நிலை என்னவாகும் என்பதை யோசித்து பார்த்து தான் எல்லாவற்றையும் முடிவு செய்ய வேண்டும். வில்லியம் கோல்டிங் அப்படிங்கிற ஒரு அறிஞர் சொன்னாருங்க, பெண் வந்து எப்போதுமே ஆணைக்கு தன்னை விட ஆண்களை விட பெண் வந்து குறைவானவள்னு பெண் நினைச்சுக்கிட்டு இருக்கா, ஆனால் அந்த ஆணை விட பெண்களுக்கு வலிமை அதிகம் சொல்லி அவர் ஒரு உதாரணம் சொன்னாரு. ஆண், நீ ஒரு அணுவை கொடுத்தால் அவள் ஒரு குழந்தையாக மாற்றி தருகிறாள், நீ வெறும் சாதாரண மளிகை பொருட்களை கொடுத்தால் அவள் விருந்து படைக்கிறாள், நீ சாதாரணமாக ஒரு வீட்டை கொடுத்தால் அவள் ஒரு குடும்பமாக மாற்றி அமைக்கிறாள், நீ சாதாரணமாக ஒரு புன்னகையை கொடுத்தால் அவள் தன்னுடைய இதயத்தையே கொடுக்கிறாள்னு சொல்லிட்டு நிறைவா சொல்லுவாரு. மனைவி என்பவள் எப்போதுமே நீ கொடுப்பதை விட அதிகமாக கொடுக்கிறாள்னு சொல்லிட்டு அந்த கவிஞன் கடைசியா முடிப்பார். அதே மாதிரி நீ தொல்லையை கொடுத்தாலும் அதை விட அதிகமான தொல்லைகளை உனக்கு கொடுப்பாள்னு அவர் முடிப்பார். பெயரிலேயே சம்பந்தம் என்பதை வைத்திருப்பதால் ஒரு கணவன் அடங்கி போகிற போது கணவனுக்கும் மனைவிக்கும் சம்பந்தம் ஏற்படுகிறதா, இல்லை மனைவி விட்டு கொடுக்கிற போது கணவனுக்கும் மனைவிக்கும் சம்பந்தம் ஏற்படுகிறதா என்பதை பெயரிலேயே சம்பந்தத்தை வைத்திருக்கிற நாஞ்சில் ஐயா முடிவு செய்யட்டும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு விடை பெறுகிறேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாத்தம்மை பிரியா பல சத்தான செய்திகளை இங்கே முத்தாக உதிர்த்திருக்கிறார். அந்த செய்திகள் உங்கள் நெஞ்சில் வித்தாக விழுந்திருக்கின்றன. அடுத்து, அடங்கி போகும் கணவனே என்ற அணியின் சார்பில் பேசுவதற்கு புதையுண்ட பூம்புகாரிலிருந்து நல்ல விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க வருகிறார் பூம்புகார் பொன்ராஜ். நல்லதொரு பட்டிமன்றத்திற்கு நாயகராய்விட்டிருக்கும் நடுவரையா அவர்களே, எனது அணியிலே பேச வந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, எதிரணியிலே பேச வந்திருக்கும் அன்பான எதிரிகளே, பெரியோரே, பெற்ற தாய்மாரே, அன்பு சகோதரிகளே, நல்லினம் சிங்கங்களே, உங்கள் அனைவரையும் வணங்குவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அடங்கி போகும் கணவன் தான் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே. ஒரு நாள் என் தம்பி என்னை பார்க்க வரான். எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்கிறாங்க, கதவு திறந்துருந்தா கண்ட நாயெல்லாம் உள்ளே வருதுன்றான். யாருன்னு பார்த்தா என் தம்பி வரான். என் காதில் கேட்குது, கண்டுக்கல நான் வேறு வழியில். என் தம்பியை உட்கார வச்சுட்டு, அம்மா தம்பி வந்திருக்கான், காஃபி போடுமா அவனுக்கு என்ன? ஐயோ எனக்கு தலைவலிக்குது, என்னால் முடியாது, போய் படுத்துக்கிட்டான். அவன் நாசுக்காக புரிஞ்சுக்கினே நான் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேனே வரன்னு கிளம்பிட்டான். ஒரு நாலு நாள் கழித்து அவன் தம்பி வரான். அது என்னமோ இன்னும் மகிழ்ச்சி பாருங்க. ஏங்க ஏங்க யார் வந்துக்கிற பாருங்களா, விராட் கோலி வீடு தெரியுமான்ட்டான். வந்த இவன் யாரு? அவ தம்பி. அவ சொல்றா, என் தம்பிக்கு வாழைப்பூ வாடனா பிடிக்கும், ஐயர் கடையில் போட்டிருப்பான், கொஞ்சம் வாங்கிடுவாங்கள. வேற அவ தம்பிக்கு நானும் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இது என்னன்னு கேட்டா ஒன்றும் தெரியலா, என் தம்பி உடனே போயிட்டான். ஆனால் அவ தம்பி வந்தா குறைஞ்சது ஒரு மாதம் தங்குவான். என் வீட்டில் ஒரு மாதம் தங்குவான். ஒன்றும் இல்லை, ஒரு தப்பான எங்கள் அம்மாவை பற்றி ஒரு பெருமை கதை சொன்னாங்க அவகிட்ட. என்னன்னு கேட்டால், எங்கள் அம்மா இருக்காங்களே, காலையில் எனக்கு நனவு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். காலையில் குளித்து முடிவிட்டு எங்கள் அப்பா காலை தொட்டு கும்பிட்டு தான் எங்கள் அப்பா எழுப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். புன்ராஜப்பா புன்ராஜப்பா எழுந்துருன்னுவாங்க. நான் ஒரு நாள் சொன்னேன், எங்கள் அம்மா இது மாதிரி தாண்டி எழுப்புவாங்க அப்படின்னா. ஏன் இது இப்போ என்கிட்ட சொல்கிறேன்னா, நமக்கும் கல்யாணம் ஆகி 30 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு, ஒரு முறையாவது இந்த மாதிரி எழுப்பிக்கிறியான்னு. அதுக்கு என்ன காலையில் எழுப்புறான்னு. எங்கள் வீட்டில் எப்படி படுத்துக்கணும் தெரியுமா, அவள் கட்டிலில் படுத்துக்குவான், நான் கீழே படுத்துக்குவேன். அன்னைக்கு காலையில் சொன்ன அன்னைக்கு காலையில் 5:30 விட்டாங்க ரெண்டு ஓத குடிச்சு பிடிச்சி காஞ்சி என்னான்றேன். அம்மா எழுப்பின மாதிரி எழுப்புன்னா எவ்வளோ நெக்கல் பாருங்கள். அதில் ஒரு பழமொழி சொன்னால் பாருங்கள், இதாங்க ரொம்ப கஷ்டம் எனக்கு, நாய் கட்ட கட்டுக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிச்சான், இழுப்பு கட்டியிலன்னு செருப்பால் அடிச்சுக்கிச்சான். இவங்க அம்மா வந்து இவங்க அப்பாவை எழுப்பினா காலை துட்டு கும்பிட்டு ஒரு துறையை நான் எழுப்பலையா, என்னங்க இது, எப்படி எவ்வளோ அடங்கி போகிறோங்கிற பாருங்க, எவ்வளோ அடங்கி போகிறதா இருக்கு. அது மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் ஆடி 4 திருவிழா பொங்கல் வச்சாவா, அதில் மீந்து பண்ண சொர பிரிட்ஜில் வச்சுட்டா
ஒரு பாஞ்சு நாள் கழிச்சு அதை எடுத்து என்கிட்ட கொடுக்குறாங்க. எனக்கு சந்தேகம், இது பொங்க வச்சு சோறு போட்டிருக்கோன்னு ஐஸ் கட்டி மேய்க்குது. அது என்னன்னு கேட்குறேன், புதுசு தான் சாப்பிடுன்னா எவ்வளோ அப்புறம் போய்ப்பார். என் மக பாட்ட சின்ன பொண்ணு அங்கேருந்து வந்து, அம்மா அப்பா கையில் கொடுத்துருக்கேன், அது பழைய பொங்கல் தானே இது, கோயிலில் வச்சோமா தானே இது அப்படின்னா, அதுக்கு அவள் சொல்கிறா, குப்பை தொட்டியில் கொட்ட வேண்டியதெல்லாம் அப்பா கிட்ட ஏமா கொடுத்துருக்குற. இவ சொல்கிறா, உங்கள் அப்பா வயிறு குப்பை தொட்டி தாண்டி என்னங்க இது, எது எதுக்கெல்லாம் அடைக்க போகிறதா இருக்கு பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு நாள் என்ன பண்ண தெரியுமா, போன மாதம் அத்தி வரதரை பார்க்க போகலான்னா, சரி நான் பஸ்ஸில் போனால் கொஞ்சம் செலவாகும், ட்ரெயினில் போகலான்னு, இல்லை ட்ரெயின் வேணாம் பஸ் வேணாம் கார் புக் பண்ணுண்ணா. சரி ஆவா ஆசை எங்கே கொடுப்பானுன்னு காரை புக் பண்ணோம். அங்கே போனால் லட்சக்கணக்கான கூட்டம், பார்த்தோம் இவ மிரண்டுட்டா, இதை போய் எப்படா போகிறது, மயக்கம் வருதுண்ணா, இவங்க கொஞ்சம் அசுவாசப்படுத்திக்க போய் பார்த்துட்டு போகலான்னு. அப்புறம் வயிற்று வலிக்குதுண்ணா, என்னடா இன்னொரு மெடிக்கல் இங்கே இருக்குதோ பார்க்குற மாத்திரை வாங்குறான்னா, வானவனா டிரைவரை கூப்பிடுவேண்ணா, டிரைவரை கூப்பிட்டு விட்டான், மெடிக்கலுக்கு அனுப்புறவுன்னு டிரைவரை கூப்பிட்டு விட்டான். அது கேட்குறா, ஏம்மா டிரைவர் தம்பி, இந்த ஒரு புடவை ஒருத்தா மூணு புடவை விற்கிறாங்களே காஞ்சிபுரத்தில், அந்த கடை எங்கே இருக்குது, அத்தி வரத்தில் பார்க்க வந்துட்டு. அவர், எனக்கு தெரியும் மேடம் ஒன்று அந்தால், ஒன்று அனுப்புனா அந்த கடைக்கு ஓட்டுன்ட்டா, அத்தி வரத்தில் பார்க்கலவா, நான் என்னடைய இவ்வளோ செலவு பண்ணு வந்து அத்தி வரத்தில் பார்க்க போகிறேன்னு கேட்டால், பெரிய பெரிய பிரச்சனை ஆகும், வேறு வயசில் போக அப்போ அவ கூட போயிட்டு அங்கே ஒரு புடவை நாலு புடவை எடுத்துக்கின்னு நல்ல ஹோட்டலில் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். என்னென்னு கேட்டால், எதுக்குமே பார்க்க போனால் எல்லாத்துக்கும் பொறுத்துன்னு போகிறதாகுது, எல்லா விஷயத்துக்கும் பொறுத்துன்னு போகிறதாங்க. இதை விட இன்னொரு கொடுமை தெரியுங்களா, எங்கள் அம்மா வந்து திருப்பதி கோயிலுக்கு போய்ட்டு மொட்டை போட்டுன்னு வந்தாங்க, நான் வீட்டில் எழுதினுக்கிறேன், அந்த நேரம் வந்து அவங்க கதவு தட்டுறாங்க, யாரை கதவு தட்டுறாங்க போய் துறமா அப்படின்னா, எங்கள் வீட்டுக்காரமாக அங்கேருந்து போய் திறந்துட்டு, மொட்டை காட்டேரி மொட்டை காட்டேரின்னு பயந்து ஓடிறாங்க, யாரா எங்கள் அம்மாவை பார்த்துட்டு, நான் யாரா மொட்டை காட்டேரின்னு சொல்கிறேன், பார்த்து எங்கள் அம்மா வராங்க, என்ன பண்ணுறேன் திருப்பதி பண்ணா பிரசாதம் எடுத்தாங்க, எதை சொல்றது என்ன பண்ணுறது, ஒன்றும் சொல்ல முடியலைங்க, ஒன்றுமே சொல்ல முடியல. இன்னொன்று தெரியுங்களா, எல்லா விஷயத்துலையுமே அது, அதனால தான் சொல்லுவாங்க மனைவி அமையதெல்லாம் இறைவன் கொடுத்து வரணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, கணவன் சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, நல்ல மனைவி அமைஞ்சிட்டா பிரச்சனை இல்லைங்க, அவங்க சொல்கிற மாதிரி எனக்கு அமைஞ்ச மனைவி இருக்கா பேர், உண்மையாக பார்க்க போனா அடுங்கி போயிட்டுருக்கேன், அதனால தான் இன்னி வரைக்கும் வாழ்க்கை ஒழுங்காக ஓடிட்டுருக்கு, இல்லைன்னா அவ்வளோதான். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுக நன்றி. பூம்புகார் பொன்ராஜுக்கு ஒரு அனுதாப தீர்மானம் நிறைவேற்றுகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை முழுவதும் சோகம் சொந்தம் கொண்டாடுகிறது. இது அடங்கி போவதால் பொன்ராஜ் இருக்கிறாரா, இப்படி இல்லை, பொறுத்து போவதால் இருக்கிறார். அடங்கி போயிருந்த நிலைமை வேற, ஆனால் இவர் பொறுத்து போகிறார். என்னுடைய தாயை யார் பழித்தாலும் நான் விடேன்ங்கிறது தான் தமிழனுடைய வாழ்க்கை. உங்கள் அம்மாவை பழித்ததற்கு பிறகும் நீங்கள் தாங்கி கொண்டீர்கள் என்றால் உண்மையிலேயே நீங்கள் பொன்ராஜ் தான் என்று சொல்லி. அடுத்து, விட்டு கொடுக்கிற பெண்களே என்கிற அணிக்கு அணி சேர்க்க ஆணி பொன்னை நிகர்த்த மாணிக்க தமிழ் கொண்டு வருகிறாள் தாமரைக்குடி. நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என் பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். புது யுகம், இந்த பட்டிமன்றம் ஆயுத பூஜைக்காக இங்கே நடத்தப்படுகிறது. ஆயுத பூஜையே ஒரு மிக மிக புது வகையான பூஜை தான். ஏன் தெரியுமா, இந்த உலகத்தில் எந்த மூலையிலும் நாம் வேலை செய்கின்ற பொருளுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஆயுதத்திற்கு மரியாதை செலுத்துவதில்லை. ஆனால் தமிழன்தான் முதல் முதலில் அப்படி ஒரு பூஜையை செய்து மரியாதை செலுத்துகிறான் என்று சொல்ல போனால், நமக்கு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கின்ற ஆயுதங்களுக்கே அத்தனை மரியாதை செய்ய வேண்டுமென்றால், நாம் வாழுகின்ற வாழ்க்கைக்கு ஆதாரமாக காரணமாக இருக்க வேண்டிய பெண்களுக்கு எத்தனை மரியாதை செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் இந்த பட்டிமன்றம் நடக்கிறது என்று நான் நினைக்கிறேன்.
நடுவரவர்களே, நீங்க வந்த உடனேவே சொன்னீங்க விட்டு கொடுக்கறதும் மடங்கி போறதும் அப்படின்னு அந்த தலைப்பு பேரை கொஞ்சம் ஆழ்ந்து சொன்னீங்க. நான் ஒரு லைவான எக்ஸாம்பிளோட சொல்லட்டுமா? ஒரு கணவன் அவசர அவசரமா வேலைக்கு போயிட்டு இருக்கார். அவர் வச்சிருக்க காரோ இல்ல டூ வீலரோ அதனுடைய சாவிய மறந்துடுறார். மறந்து போனத மனைவி தேடி எடுத்து கொடுக்கறாங்க. அப்ப கணவர், நீ ரொம்ப புத்திசாலிமா, தேங்க்யூ அப்படின்னார்னா அடங்கி போவது. மனைவி அதற்கு பரவாயில்லைங்க உங்க வண்டி சாவிதானு சொன்னாங்கன்னா விட்டு கொடுப்பது. இதுதான் விட்டு கொடுப்பதற்கும் அடங்கி போவதற்குமான வித்தியாசம். எது கம்பீரமாக இருக்கிறது, எது லாபகரமாக இருக்கிறது ஒரு குடும்பத்திற்கு என்று சொல்ல போனால் விட்டு கொடுக்கின்ற மனைவியின் செயல்தான் என்று சொல்கிறேன். பெண்கள், நாங்க என்னென்ன விட்டு கொடுக்கிறோம்? அத்திவரதர் கோயிலுக்கு கூட்டு போறோம், வேணாம்னா காஞ்சிபுரம் கோயிலுக்கு கூட்டு போறோம், உங்களுக்கு சீமந்தம் பண்ணும் போது வேடிக்கை பாக்குறோம், அப்புறம் கீழே படுத்துக்கிறோம், என்னென்னமோ சொன்னாங்க. ஒரு பெண் என்னென்னலாம் விட்டு கொடுக்குறா தெரியுமா? மூன்று முடிச்சு கழுத்துல போட்டு முடிச்ச உடனே 3 மணி நேரத்தில் அவள் வாழ்ந்த வீடு அவள் வந்து போகும் வீடாக மாறுகிறது. திருமணமான 3 மாதத்திற்குள் கட்டாயமாக ஏதாவது விசேஷம் நடந்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் யார் மீது குறை என்றாலும் மலடி என்ற பட்டம் பெண்ணையே வந்து சார்கிறது. அவள் எத்தனை பெரிய பேச்சாளராக இருந்தாலும், ஆகச்சிறந்த பாடக்கூடிய பாடகராக இருந்தாலும், இல்லை நடிகையாக இருந்தாலும் கூட, திருமணம் முடிந்த பின்பு கணவன் விருப்பப்பட்டால் தொடரலாம், இல்லை என்றால் அப்படியே துண்டித்து விட வேண்டும். இப்படி பெண்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இத்தனை விஷயங்களை விட்டு கொடுக்கும் பொழுது நீங்க விட்டு கொடுக்கறதுல விட்டு கொடுக்கறதா சார்? தெரியாமதான் கேக்குறேன். அடுத்து வந்த தமிழ்நஞ்சன் ஐயா வந்ததுல இருந்து 15 வாட்டி சொல்லியிருப்பார், கணவன் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை, கணவன் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று. யார் சொன்னா? இன்னைக்கு இந்தியாவில் டாப் பொசிஷன்ல இருக்கிற 75% பெண்களுக்கு கணவன் இல்லை, அவங்களுக்குலாம் வாழ்க்கை இல்லையா? யா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாருடைய வாழ்க்கையும் யாரையும் சார்ந்தது இல்லை. ஒரு பெண்ணின் வாழ்க்கை அவள் கணவனிடம் சார்ந்திருக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அடுத்து பொன்ராஜ் ஐயா, அவர் ரொம்ப வருத்தப்பட்டார், காலில் விழ சொன்னேன் விழலன்னு. மன்னித்துக் கொள்ளுங்கள், இது பெரியாரும் பாரதியாரும் பாரதிதாசனும் பிறந்த மண்ணு, நாங்களே விருப்பப்பட்டு வேண்டுமானால் மரியாதை நிமித்தமாக காலில் விழுவோம், நீ மனைவி அதனால் என் காலில் விழ வேண்டும் என்று கேட்டால் அப்படித்தான் செய்வோம். எனக்கு புரியல இன்னொன்னு என்ன சொன்னாங்க ஐயா, அணித்தலைவர் சொன்னார் ஒரே ஆளா வந்து எல்லாரையும் முடிச்சிட்டாங்களாம், முத 3 பேர் வந்தாங்கல்ல அவங்களையும் முடிச்சிட்டாங்க, 5 பேர் வந்தாங்களே அவங்கள வீட்டு பக்கமே வரது இல்ல. வந்த ஆளு சும்மா இருந்திருக்கணும் சார். பொண்ணு பார்க்க வரும்போது என்ன சொல்றது, பொண்ணு கொஞ்சம் குண்டா இருக்கு, எங்க பையனை விட ஹைட்டு கம்மியா இருக்கும் போல, ஒரு 5 சவரன் அதிகமா கொடுங்கன்னு சொன்னா வீட்டு பக்கம் வரவிட மாட்டா. ஜாதகம் பார்த்துட்டு வந்துட்டு பொண்ணுக்கு செவ்வாதோஷம் இருக்குன்னு சொல்றாங்க, அதனால அதுக்கான சாங்கியம் எல்லாம் செய்யணும், பெரிய மண்டபமா பாத்துருங்கன்னு அவ அப்பா கிட்ட வந்து செலவை பற்றி பேசினாள். அடுத்த முறை வீட்டுக்கு வந்தா காஃபி தரமாட்டா, முடிஞ்சா காஃபில உப்பு போட்டு தருவா. என்ன தப்புன்ற? ஏங்க, ஒரு பெண் வீட்டிற்கு வரும்பொழுது நீங்கள் எப்படி அவளுடன் உங்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அது போல்தானே எங்கள் வீட்டில் இருப்பவர்களிடம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு ஆசை இருக்கு. அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்கிறது இல்ல? அணித்தலைவர் ஐயா தான் நிறைய விஷயம் பேசினார், எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. அவங்க அம்மா வந்தாங்கன்னா அந்த அம்மா கவனிக்கிறதே இல்லையா? அவங்க அக்கா தங்கச்சிங்க வந்தா கவனிக்கிறதே இல்லையா? கண்டிப்பா சார். உங்க மனைவியுடைய மாமியார் வந்தாங்கன்னா கவனிப்பாங்க, உங்களுடைய அம்மாவாக மட்டும் அவர் வீட்டுக்கு வந்தா கவனிக்க மாட்டாங்க. உங்க மனைவியுடைய நாத்தனாராக வீட்டுக்கு வந்தாங்கன்னா கவனிப்பாங்க, உங்களுடைய அக்கா தங்கச்சியாக மட்டும் வந்தால் கவனிக்க மாட்டாங்க சார். அவ்வளவுதான் விஷயம். மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏன் சண்டை வருகிறது? ரொம்ப சிம்பிள், மாமியார் அந்த வீட்டுடைய பழைய மருமக, அவ்வளவுதான். ஒரு கிளாஸ்ல படிக்கிற 2 பசங்களுக்கும் தானே போட்டி வரும், மேடையில இருக்கிற 2 பேச்சாளர்களுக்கும் தானே போட்டி வரும், கிளாஸ் டீச்சருக்கும் கிளாஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்குமா போட்டி வரும், மேடையில இருக்கிற நடுவரவர்களுக்கும் பேச்சாளருக்குமா போட்டி வரும்? அது போல் அந்த வீட்டின் மருமகளாக இருக்கும் அந்த அம்மாக்கும் இந்த அம்மாக்கும் போட்டி வருது, உங்களுக்கு என்ன பிரச்சனை?
என்ன பிரச்சனை சார்? எதுக்கு மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வருது யோசிச்சு பாத்தீங்களா? மாமியாருக்கு என்ன பயம், என் பையன் அவ முழுசா அபகரிச்சிருப்பாளோ, பையன் நம்ம மேல பாசம் காட்டாமலே போயிடுவானோன்னு அந்த அம்மாக்கு பயம். இவங்களுக்கு கடைசி வரைக்கும் வீட்டுக்கார அம்மா பிள்ளையாவே இருந்துருவாரோன்னு இந்த அம்மாக்கு பயம். உங்க மேல பாசம் காட்டுறதுக்காக உங்க வீட்டுல ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்கன்னா எவ்வளவு கொடுத்து வச்சவங்க நீங்க? சத்தியமா பொறாமையா இருக்கு சார் எனக்கு. அப்புறம் என்ன சொன்னாரு, வெள்ளை வேட்டி சட்டை. நாங்க கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே வெள்ளை வேட்டி சட்டை போடுறோம். நீங்க வெள்ளை சட்டைனாலும் போடுங்க, கருப்பு சட்டைனாலும் போடுங்க, நீங்க எந்த சட்டை போட்டாலும் துவைக்க போறது நாங்க தானே சார், நாங்க தானே. அது மாறலையே. பெண்கள்லாம் பட்டுப்புடவை கட்டுறாங்க, நகை போடுறாங்க, அதிகாரமா வந்து எங்கள்ட்ட எல்லாம் வீடுகள்ல பேசுறாங்க. என்னன்னு கேக்குறேன், என்ன தப்பு? பட்டுப்புடவை வேணும்னா நீங்களும் கட்டிக்கோங்க, நகை வேணும்னா போட்டுக்கோங்க. எவ்வளவு கசகசன்னு இருக்கும் தெரியுமா? ஒரு பட்டுப்புடவைய போட்டு நகைய போட்டு உட்காரணும்னா எதுக்காக போடுறோம்? அதுக்குதான் ஆள் பார்த்து பேசணும். ஐயா வந்தோடனே சொன்னாங்க, நான் நிறைவா ரெண்டு மூணு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேங்க ஐயா. பெண்கள்லாம் வேண்டாத வேலையெல்லாம் அதிகம் செய்வாங்க அப்படின்னு அந்த அணி தலைவர் சொன்னார். மறுபடியும் அவர் தான். ஆனால் திருத்தணி பக்கத்துல ஒரு பெண் குழந்தைக்கு அவங்க வீட்டுல வேண்டான்னு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா அவ பெண் குழந்தை. அப்ப அந்த குழந்தை என்ன தெரியுமா பண்றா? நல்லா படிக்கிறான், ஒரு வேலை வாங்குறான். ஜப்பான் தேசத்தில் 22 லட்சம் சம்பளத்திற்காக அந்த குழந்தை 3ஆம் ஆண்டு பொறியியல் படிக்கும் போதே அந்த வேலையை வாங்கி விடுகிறாள். எந்த குடும்பம் வேண்டாம் என்று பெயர் வைத்ததோ அந்த குடும்பத்திற்கு தான் அவள் சம்பளம் வேண்டும் என்ற நிலை மாறியது. என்று சொல்ல போனால் பெண்கள் வேண்டாததை செய்பவர்கள் அல்ல, வேண்டும் என்பதை செய்து முடிப்பவர்கள். அதை வேண்டாம் என்று யார் சொன்னாலும் தடையில்லாமல் செய்து முடிப்பவர்கள் என்று மட்டும் சொல்கிறேன். எல்லாருமே இப்படிதான். நான் நிறைவா இதை மட்டும் சொல்லுகிறேன். 1000 பாடிய பாரதி பாடுகிறார் பாருங்கள் ஒரு பாடலை, வருடம் பலவாயினும் ஒரு நாள் போல் மற்றொரு நாள் தோன்றாது, பலவிதம் வண்ணம் வீட்டுடை பரவ நடத்திடும் சக்தி நிலையமே என்று தன் மனைவியை பாடி புகழ்கிறார் பாரதி. என்று சொல்ல போனால் பாரதி உருவாகுவதற்கு செல்லம்மாதான் காரணம். என்று சொல்ல போனால் ஆண்களே, உங்கள் வீட்டில் இருக்கும் கண்ணம்மாக்களை விட்டு கொடுத்து விடாதீர்கள். இதுபோல் மேடையில் ஏறி உங்கள் மனைவிகளை ஏளனமாக பேசி விடாதீர்கள். ஏனென்றால் அவள் விட்டு கொடுக்காமல் போகும் இடம் ஒன்றே ஒன்றுதான். எது தெரியுமா? அவள் தாயிடம் கூட தன் கணவனை பற்றி விட்டு கொடுத்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாள். அவள்தான் மனைவி என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தாமரை குடியினுடைய பேச்சில் ஒரு புதுமை பெண்ணை நான் கண்டேன். ஒரு வீட்டில் பிரச்சனை உருவாவதற்கு காரணமே சாவனிசம் தான். நான் என்கிற அதிகார துனிதான் ஒரு வீட்டினுடைய நிம்மதியை சூறையாடுகிறது. இதைத்தான் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில். தாமரை கொடி என் காஃபி நீ போடப்படாதா அப்படின்னு கேட்டா, போடலாம். அதனால் இந்த புதுயுகம் ஆயுத பூஜை பட்டிமன்றத்தில் அம்பாளிடத்தில் நான் வைக்கிற பிரார்த்தனை தாமரை கொடிக்கு அடங்கி போகிற மடங்கி போகிற நுடங்கி போகிற தாமரை கொடியின் பெயர் சொன்னாலே முடங்கி போகிற ஒருவர் கணவனாக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். தாமரைக்குடி அழகா சொன்னா, மாமியார் சீனியர் மருமகள், மருமகள் ஜூனியர் மருமகள், ரெண்டு பேரும் மருமகளாத்தான் இந்த வீட்டுக்கு வந்தா. ஆனால் ஒரு மருமகளால் ஒரு மருமகளுக்கு ஆபத்து வருமானால் இந்த மருமகளை எந்த கோவிலில் கொண்டு வைப்பது என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனா ஒரு ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கணும். கபீர் என்று ஒரு மகான் இருந்தார். அவர் வந்து உட்கார்ந்துட்டாருன்னா, கபீர் வந்துட்டாருன்னு சொன்னாலே இந்த ஊரில் அமைதி பூத்து சிரிக்கும், சாந்தம் நிலவும்.
அவர் இப்படி தொட்டு தலையில் கை வச்சிட்டாருன்னா, என் தலையில் கை வச்சிட்டாரு, நான் இனி நல்லாயிடுவேன் அப்படின்னு சொல்லி, உயர் இரத்த அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டவன் கூட அவரை பார்த்தா சாந்தமாயிடுவான். எல்லாருக்கும் அவர் ஆசி சொன்னார். ஒருத்தர் உம்முன்னு உட்கார்ந்துருந்தான், அவனை கூப்பிட்டார், ஏண்டா வீட்டில் பிரச்சனையான்னு கேட்டார். சரியாக புரிஞ்சுக்கிட்டார் கபீர், ஆமான்னா உட்காந்துக்கோ அப்படின்னார். மனைவியை கூப்பிட்டார். எந்த வீட்டிலையாவது இப்போ ஏமான்னு கூப்பிடுறாங்களா? எந்த வீட்டிலையாவது ஏங்கேன்னு சத்தம் கேட்குதா? ஏங்கேங்கிற சத்தமும் போயிடுச்சு, ஏமாங்கிற சத்தத்தை என்னால் கேட்க முடியலை. ஏங்கையும் போய் அதை நீ எங்கே போய் நான் தேடுறது, ஏமாவும் போயிடுச்சு. கபீர் ஏமா அப்படின்னு மனைவியை கூப்பிடுறார். என்னங்க அப்படின்னு அவ கேட்டா, பட்ட பகல் 12 மணிக்கு அவர் சொன்னார், நடுக்கூடத்தில் விளக்கேற்றி கொண்டு வை அப்படின்னு சொன்னார் கபீர். விளக்கை துலக்கி துடைத்து நெய் வார்த்து திரி போட்டு விளக்கை கொளுத்தி நடுக்கூடத்தில் கொண்டு வைத்தார். பட்ட பகல் 12 மணிக்கு விளக்கேற்று சொன்னால் மனைவி கேட்பாளா? குடும்பத்துக்கு விளக்கேற்ற வந்த குலவிளக்கு 12 மணிக்கு விளக்கேற்ற சொல்றானே, இவனை மாதிரி ஒரு பைத்தியம் எங்கேயாவது இருக்கான்னு கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துற மாட்டா? அவள் விளக்கை ஏற்றி கொண்டு வைத்தாள். ஏன் அப்படின்னு அவ கேட்கவே இல்லை. அதற்கு பிறகு, எனக்கு அவனுக்கும் பால் கொண்டு வா. ஏமா எனக்கு அவனுக்கும் பால் கொண்டு வா அப்படின்னு கபீர் சொன்னார். அவள் அவசரத்தில் சர்க்கரைக்கு பதிலாக பாலில் உப்பை போட்டு விட்டாள். 2 டம்ளர் பாலை இப்படி கொண்டு வச்சா கபீர் மனைவி. வந்தானே அவன் எடுத்து குடிக்கிறதுக்குன்னு வாயில் வச்சான், உப்பு கரிச்சு வச்சிட்டான். கபீர் எடுத்தார், கடகட கடகடன்னு குடிச்சிட்டார். வந்தவன் பார்த்தான், சத்தம் இல்லாமல் போயிட்டான். அவன் போகும்போது சொல்லிட்டு போனான், குடும்பம் எப்படி நடத்தணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். பாலில் உப்பு இருந்தது என்பதில் கபீர் குறை காணவில்லை. பகலில் விளக்கேற்ற சொன்னார் என்பதற்காக கபீரின் மீது அவளும் குறை காணவில்லை. கணவன் மனைவியிடத்தில் குறை கண்டாலும், மனைவி கணவனிடத்தில் குறை கண்டாலும், அந்த குடும்பத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அது இன்னொரு காஷ்மீராக மாறிவிடும். அதனால் குறை பார்க்காதீர்கள். கணவனு வேலை செய்யணும் வீட்டில், நான் செய்வேன். நான்கில் சம்பத்து தான், நாடறிந்தவன் தான், உலகம் சுற்றி வருகிறவன் தான், நான் வீட்டில் வேலை செய்வேன். என் மனைவி தேங்காய் திருவுறது நான் தான், காய்கறி நறுக்கிறது நான் தான், வீடு பெருக்கி அவ முடிச்சிட்டேன்னா, வீடு பெருக்கிட்டேன்னு சொன்னால் வீடு புறா துடைக்கிறதுக்கு பக்கெட்டும் துடைப்பானும் எடுத்துக்கொண்டு தூக்கி சுமக்கிறது நான் தான், ஆற்றுக்கு அருவிக்கு குளிக்க போனால் வீட்டில் இருக்கிற போர்வையெல்லாம் எடுத்து அடித்து துவைச்சி எடுத்துகிட்டு வர்ற பங்கு பாதி சுமையை நான் பகிர்ந்து கொள்வேன். இப்படி எல்லாரும் செய்துட்டா வீட்டில் பிரச்சனை இருக்காது. ஒரு ஆணினுடைய கம்பீரம், ஒரு ஆணினுடைய தோற்ற பொலிவு, ஒரு ஆணினுடைய தேஜஸ், ஒரு ஆணினுடைய ராஜநடை, அதை தீர்மானிப்பது மனைவி தான். யார் சொல்றா? வள்ளுவன் சொல்றான். என்ன சொல்றான்? புகழ் புரிந்த இல்லிலோர் கில்லை, தன்னை இகழ்வார் முன் ஏறுபோல் பிடுநடை. நான் சொல்லல, ஆண்புகள் வள்ளுவர் சொல்றார். எத்தனை இகழ்வு வந்தாலும், எத்தனை இடையூறுகள் வந்தாலும், எத்தனை அம்புகள் அவன் மீது எய்யப்பட்டாலும், அவன் கவலையே படாமல் கம்பீரமாக நடக்கிறான் என்றால் அவனுடைய சுமைகளை தாங்கிக் கொள்கிற ஒரு சுமை தாங்கி வீட்டில் இருக்கிறாள் என்கிற நிம்மதியில் அவன் கம்பீரமாக நடக்கிறான் வள்ளுவன் சொல்றான். பெண்களின் சார்பில் பேசிய என் தங்கைகளுக்கு சொல்லுவேன், கடமையும் பொறுப்பும் உங்கள் தோளில் இருக்கிறது. உங்களுக்கு இருக்கிற பொறுப்பும் கடமையும் ஆண்களுக்கு இல்லை. ஆண்கள் கையில் இருக்கிற அகப்பை, காலி அகப்பை, அவர்கள் அதை விருப்பம் போல் ஆட்டிக்கொள்வார்கள். உங்கள் கையில் இருக்கிற அகப்பையில் குடும்பம் என்கிற தானியம் இருக்கிறது, நீங்கள் விருப்பம் போல் ஆட்ட முடியாது.
நரையும் திரையும் மூப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வசப்பட வேண்டுமானால் அவரவர்களுக்கென்று விதிக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்ற நாம் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கிறது. தன்னை மறந்து கடமையாட்ட வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி, ஒரு ஃபினான்சியல் எமர்ஜென்சி வந்துவிடுமோ என்கிற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை தலைகீழாக மாறி வருகிறது. ஆனால் இந்த நெருக்கடியை இந்தியா தாங்கிக் கொள்ளுமா? தாங்கிக் கொள்ளும். ஏனென்றால் இந்தியாவில் இருக்கிற பெண்கள் தான் உலக நாடுகளில் சேமிக்கிற பழக்கம் உள்ளவர்கள். இந்தியாவில் இருக்கிற பெண்கள் தான், நீங்கள் சேமித்ததால் வீடு மட்டுமல்ல ஒரு நாட்டின் மானமும் காப்பாற்றப்படும் என்பதை நெஞ்சிலே நிறுத்துங்கள். எல்லாவற்றையும் விட்டுக் கொடுங்கள். எல்லாவற்றையும் விட்டுக் கொடுப்பதிலே தான் வாழ்க்கை இருக்கிறது. வாழ்க்கை எதிலே இருக்கிறது என்றால் இழப்பதில் இருக்கிறது இன்பம் என்பதை புரிந்து கொண்டால், நான் விட்டு கொடுத்துட்டேன் விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்ல மாட்டீங்க. என்னைக்காவது நான் மழை பொழிகிறேன்னு கார்மேகம் கதறி இருக்கிறதா? நான் பால் தருகிறேன்னு பசு என்னைக்காவது புலம்பி இருக்கிறதா? நான் தேர் இழுக்கிறேன்னு யானை என்னையாவது முரசடித்து சொல்லியிருக்கிறதா? தன்னையும் தான் சார்ந்த சமூகத்தை புனரமைப்பதற்கு நீங்கள் வீட்டுக்கு கணவன் மனைவி, ஆனால் நாட்டுக்கு நீங்கள் விளக்குகள், நாட்டுக்கு நீங்கள் விளக்கங்கள் என்பதை புரிந்து கொண்டு வீடும் நாடும் துலங்க வேண்டுமானால் வாழ்க்கையில் அடங்கி போகிற கணவன் என்ற வார்த்தை கூட கொஞ்சம் கடினமான வார்த்தை. ஒத்துப்போகிற கணவன், விட்டு கொடுக்கிற மனைவி ஒரு வீட்டில் வாய்த்து விட்டால் அந்த வீடு பூலோக சொர்க்கமாகிவிடும். அந்த வீடு சொர்க்கத்தில் வரவு வைக்கப்படும். அந்த வீட்டில் பிறக்கின்ற குழந்தைகள் வருகிற தலைமுறையை வழிநடத்துகிற இடத்திற்கு அவர்கள் உந்தி வருவார்கள். அவர்களின் கொடி உயர பறக்கும் என்று சொல்லி விட்டு கொடுக்கிற, அடங்கி போகிற, இல்லாவிட்டால் ஒத்துப்போகிற கணவனை விட விட்டு கொடுக்கிற மனைவியினால்தான் ஒரு வீடு மாட்சி பெறுகிறது என்பதை தீர்ப்பாக விளங்கி, இந்த தீர்ப்பையும் அடங்கி போகிற கணவர்கள் விட்டு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.